அடுத்து வீர சோழன் என்கிற ஊர்ல இருந்து அபுபக்கர் என்ற சகோதரர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, ஜமாத்து தொழுகையில இமாம் அவர்கள் தக்பீர் கூறும்போது நாமும் சேர்ந்து கட்டாயம் தக்பீர் கூற வேண்டுமா? கூறவில்லையானால் அவர் கட்டுப்பட்டு ருக்கு சஜிதா செய்கிறோம், அது குற்றமா அப்படின்னு கேட்கிறார். அது என்ன அவர் கேள்வியுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டா, இமாம ருக்கு செய்யும் இமாம் அல்லாஹ் பெறுங்கிறாரு, நம்மளும் அல்லாஹ் பெரு கூறணுமான்னு கேட்கிறாரு. கூறணும்னு சொன்னா அவருக்கு பஞ்சாயத்து இல்லை, இப்ப அப்படி கூற வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னா அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அப்ப இமாம் தக்பீர் கூறும்போது கூற வேண்டியது இல்லைங்கிறீங்க, அப்ப இமாம் ருக்கு போனா நீங்க ஜெயந்து பின்னாடி ருக்கு போறீங்க, சைதாருனா சைதாக்கு போறீங்க, இதுல பின்பற்ற மாதிரி அதுல பின்பற்ற வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப முதல்ல சட்டத்தை தெரிஞ்சுக்கிறோம். சட்டம் என்னன்னு கேட்டா, இமாமை பின்பற்றுதல் என்பது வந்து எப்படியெல்லாம் பின்பற்றணும், எதுல பின்பற்றணும், பின்பற்றணும் சட்டம் இருக்கிறது, எதுல பின்பற்றணும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா விளக்கிட்டாங்க. இமாமை பின்பற்றணும்னு சொல்லிட்டு நம்ம இமாம் சட்டம் போட்டு ஓதும் போது நம்மள ஓதுவோமா? ஒரு ஓத முடியாது. இமாமை தான் பின்பற்றணும். இமாமை பின்பற்றுதல் என்பது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான பின்பற்றுதல் இருக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டா, இன்னமா ஜுலைலல் இமாமு, இமாம் என்று ஒருவரை ஏற்படுத்தி இருப்பது லியூத்தம்ம பிஹி, அவரை பின்பற்றுவதற்கு தான். இமாம் ஒருத்தர் இல்லை, தந்தை தொழுது பேர் இல்லாம எல்லாரும் ஒன்னா நில்லுங்கன்னு ஒரு ஆள் முன்னாடி நிப்பாட்டி வச்சு நம்ம எல்லாம் பின்னாடி நிப்பாட்டி வைக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், லியூத்தம்ம பிஹி, அவரை வந்து பின்பற்றுவதற்கு தான் அதை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதனால பைதா கப்பர, அவர் அல்லாஹ் அக்பர் சொல்வாரையானால் ஹொக்கப்பீரோ, நீங்களும் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அப்ப இமாமை போனா அல்லாஹ் அக்பர்னு சொல்றாரோ, நம்ம சத்தம் போட்டு சொல்லிடக்கூடாது, பின்பற்ற ஆளா இருக்கிறதுனால அவர் சத்தம் போடுறாரு, இதுக்க வேண்டி நமக்கு எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி, நீங்க சொல்வது யாரும் கேட்க வேண்டிய தேவையில்லை. அதனால அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாரையானால் பின்பற்றவனும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிதான் அந்த தொழுகைக்குள்ள நுழையணும். இடையிடையில் அவர் சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பரை நம்மளும் சொல்லிக் கொள்ளணும். ஆனால் அவர் சத்தமாக சொல்வாரு, நம்ம என்ன செய்யணும், மனசுக்குள்ள சொல்லிக் கொள்ள வேண்டும், வாய்க்குள்ள சொல்லிக்கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒய்தா ரக்கா ஃபர்கவு, அவர் ருக்கு செஞ்சா நீங்க ருக்கு செய்யுங்க, இதான் பின்பற்றுதல். ஒய்தா ரஃபா ஃபர்வவு, ருக்குலேருந்து அவர் வந்து தலையை உயர்த்தினால் நீங்களும் உயர்த்தி கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ஒய்தா கால சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா, அவர் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா சொன்னால் நீங்கள் அதை சொல்லிடக்கூடாது, அதில் வேற மாதிரி பின்பற்றணும். அவர் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா சொன்னாரே ஆனால் பக்குழு ரப்பனா லக்கல் ஹம், நீங்கள் சொல்ல வேண்டியது ரப்பனா லக்கல் ஹம். அவர் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான் அவர் சொல்லுவார், நீங்களும் சேர்ந்து சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா சொல்லாமல் அதில் மட்டும் பின்பற்றுதல் இருப்பதில் வேற வார்த்தையை நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும், ரப்பனா லக்கல் ஹம்து, அப்படி நீங்கள் பின்பற்றி கொள்ள வேண்டும். ஒய்தா சஜதா ஃபஸ்டுது, அவர் சஜிதா செய்வாரே ஆனால் நீங்களும் சஜிதா செய்யுங்க அப்படின்னு வரக்கூடிய ரசூல்லா எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாத்தையும் அதே மாதிரி செய்யுங்க. சமி அல்லாஹ் லிமன் ஹமீதாவில் பின்பற்றுதல் என்ன இல்லை கிடையாது. நம்மளும் சமி அல்லாஹ் தனியாக தொடங்கும் போது நம்ம சொல்லிக்கிறோம், இமாமை ஃபாலோ பண்ணும்போது சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா சொன்னால் நம்ம ரப்பனா லக்கல் ஹம்து அல்ல ரப்பனா வழக்கல் ஹம்து அப்படின்னு சொல்லணுமே தவிர சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா சொல்லக்கூடாது. அதே மாதிரி இமாம் ஓதுறார், ஓதுறாருன்னா சத்தமிட்டு ஓதுறது தான் சொல்கிறாங்க, சத்தமிடாமல் ஓதுனா நமக்கு தெரியாது என்ன ஓதுறாரு தெரியாது. சத்தமிட்டு ஓதுவாரே ஆனால் வைதா கரா ஃபான்சித்து, அவர் ஓதுனா வாயை மூடுங்க. ஓதும் போது பின்பற்றுதல் என்ன கேட்கறது தான், ஒருவர் ஓதும் பொழுது நம்ம பின்பற்றுவது என்று அர்த்தம் என்னன்னு கேட்டால் அதை செவிமடுத்தி கேட்கணும், அப்போ ஓதிடக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. இந்த இது புகாரியில் 733வது ஹதீஸில் இருக்கிறது. இது இந்த இமாம் ஓதினால் வாயை மூடுங்கிற அந்த வாசகம் இல்லை, அது அல்லாத மற்ற வாசகங்கள்லாம் புகாரில் இருக்கிறது. இமா இதா கரா ஃபான்சித்து அப்படிங்கிற வாசகம் வந்து முஸ்லீமில் இருக்கிறது. அதனால இமாம் தக்பீர் கொண்டால் நம்மளும் என்ன செய்யணும், தக்பீர் சொல்லணும், ருக்குவுக்கு ருக்கு செய்யணும், சைதாவுக்கு சைதா செய்யணும், ரப்பனா லக்கல் ஹம்துனா சமையல் அலிமன் அமீதா சொல்லணும், அவர் சத்தம் போட்டு ஓதுனா நம்ம வாயை மூடி கேட்டுக்கொண்டு இருக்கணும். இதான் அதற்கான பதில்.